गुड मॉर्निंग स्टूडेंट्स वेलकम टू मैथ्स क्लास मैथ्स क्लास नम्बर इनकी पाकपोना आफ्टर नंबर बिफोर नंबर बिटवीन नंबर पाकपर पाकपर आफ्टर नंबर बिफोर नंबर बिटवीन नंबर फर्स्ट आफ्टर नंबर आफ्टर नंबरना इन फर्स्ट आफ्टरना इन आफ्टरना इनदना पिनाडी ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க ஆஃப்டர் ஆஃப்டராக இருக்காங்க பின்னாடி அப்படின்னு சொல்கிறது தான் ஆஃப்டர் ஓகேவா இப்போ ஆஃப்டர் நம்பர் அப்படி பார்க்கலாம் ஆஃப்டர் நம்பர்னால் இப்போ 2020 இருக்குது 2121 இருக்கா இதில் நம்ம எது ஆஃப்டர் நம்பர்னு சொல்லுவோம்னா 2121 தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆஃப்டர் நம்பர்னு சொல்லுவோம் ஏன் சொல்கிறோம் 21க்கு பின்னாடி என்ன நம்பர் வருது 2121 அதனால் இந்த நம்பர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆஃப்டர் நம்பர்னு சொல்கிறோம் இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு 4343 இருக்கா 43க்கு அப்புறம் என்ன நம்பர் வருது 4444 அதாவது ஒரு நம்பருக்கு பின்னாடி அடுத்த நம்பர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஆஃப்டர் நம்பர்னு சொல்கிறோம் அடுத்தது பிஃபோர் பிஃபோர்னா என்னது முன்னாடி பிஃபோர்னா என்னது முன்னாடி இப்போ 2424 இருக்குது 25 இருக்கா இப்போ 25க்கு முன்னாடி இருக்குல்ல 24 இந்த நம்பரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பிஃபோர் நம்பர் முன்னாடி இருக்கிற நம்பர் பிஃபோர் நம்பர்னு சொல்கிறோம் அடுத்தது 2020 2121 21க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 20 அதனால தான் இந்த நம்பர் நம்ம என்ன சொல்கிறோம் பிஃபோர் நம்பர்னு சொல்கிறோம் அடுத்தது இங்கே பாருங்கள் பிட்வீன் பிட்வீன்னு என்னது சென்டர் இங்கே பாருங்கள் நான் கோடு போட்டு வச்சுருக்கேன்னா சென்டர் அதாவது நடுவில் ரெண்டு நம்பருக்கு நடுவில் இருக்கிற நம்பர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் பிட்வீன் அதாவது ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் சென்டரில் இருக்கிற நம்பர் தான் என்னன்னு சொல்கிறோம் பிட்வீன்னு சொல்கிறோம் அந்த பிட்வீன் நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்கோம் ஓகேவா 1010 1111 1212 ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் சென்டராக இருக்கா சென்டராக நம்பர் நடுவில் இருக்கா 10க்கும் 12க்கும் நடுவில் என்ன நம்பர் இருக்கும் லெவல் இருக்குமா அந்த லெவல் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பிட்வீன் நம்பர்னு சொல்கிறோம் அதே இங்கே பாருங்கள் 9 10 11 நைன்க்கும் லெவலுக்கும் இடைப்பட்ட நடுவில் இருக்குதுல்ல அந்த நம்பர் என்னது 10 அந்த 10 நம்பர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பிட்வீன் நம்பர்னு சொல்கிறோம் ஃபஸ்ட் இங்கே பாருங்கள் ஆஃப்டர்னா என்னது பின்னாடி ஆஃப்டர்னா என்னது பின்னாடி ஒரு நம்பருக்கு பின்னாடி இருக்கிற நம்பர் தான் ஆஃப்டர் நம்பர்னு சொல்லுவோம் அதெல்லாம் இங்கே 21 தான் நம்மளுக்கு ஆஃப்டர் நம்பர் அப்புறம் பிஃபோர் நம்பர் பிஃபோர்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் முன்னாடி முன்னாடினா ஒரு நம்பருக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பிஃபோர் நம்பர் சொல்லுவோம் அடுத்தது பிட்வீன் ரெண்டு நம்பருக்கு சென்டராக நடுவில் இருக்கிற நம்பர் தான் என்னன்னு சொல்லுவோம் பிட்வீன் நம்பர் சொல்லுவோம் அதாவது 10 அப்புறம் 12 இதுக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்கிற நம்பர் லெவல் இந்த லெவல் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பிட்வீன் நம்பர்னு சொல்லுவோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பாருங்கள் ஆஃப்டர்னா முன்னாடி பிஃபோர்னா முன்னாடி ஆஃப்டர்னா பின்னாடி ஓகேவா பிட்வீன்னா சென்டர் இங்கே பாருங்கள் இப்போ நான் நம்பர்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன் நம்பர்ஸ்க்கு ஆஃப்டர் நம்பருக்கு நம்ம இப்போ ஆன்சர் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் ஆன்சர் பண்ண போகிறோம் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஆஃப்டர் நம்பர் ஆஃப்டர் நம்பர்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன் பின்னாடி ஒரு நம்பருக்கு அடுத்து வர நம்பர்னு சொல்லியிருக்கேன் இப்போ 1313 இருக்கா 13க்கு பின்னாடி அடுத்தது என்ன நம்பர் வரும் 14 நம்பர் 14 1 4 14 அப்போ இந்த ஆஃப்டர் நம்பர் எது 14 இந்த கொஸ்டினோட ஆஃப்டர் நம்பர் எது 14 ஓகேவா அடுத்தது 18 18க்கு பின்னாடி என்ன நம்பர் வரும் 19 அதாவது 1 9 19 ஓகேவா அடுத்தது 17 17க்கு பின்னாடி என்ன நம்பர் வரும் இப்போ உங்களுக்கு நம்பர்ஸ்லாம் இப்போ 13க்கு அப்புறம் 14 வரும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் அப்படி உங்களுக்கு ஒரு வேளை தெரியலனா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்பர்ஸ்லாம் ரைட் பண்ணி பாருங்கள் 1 10 11 20 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒரு நம்பருக்கு அடுத்து என்ன நம்பர் வரும்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இப்போ 17க்கு என்ன அடுத்த நம்பர் என்ன வரும் 18
இப்போ 1, 8, 18 ஆஃப்டர்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் பின்னாடி. அப்போ ஒரு நம்பருக்கு பின்னாடி வர நம்பர் 14, 1, 4, 14 ஓகேவா. இப்போ நம்ம இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 18 டேஷ்னு கொடுத்துட்றாங்க ஓகேவா, அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க 18 டேஷ்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஆஃப்டர் நம்பர் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கே 17 போட்டால் இது கரெக்டா? 18க்கு அப்புறமேட்டு 17 வருமா? இல்லை, இது ராங். அப்போ நீங்கள் என்னதான் போடணும்? 18க்கு அப்புறம் என்ன நம்பர் போடணும்? 19, 1, 9, 19 இதுதான் என்னது ஆஃப்டர் நம்பர். இப்போ பிஃபோர் நம்பர், பிஃபோர் நம்பர் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல என்னது பிஃபோர்னா என்னது முன்னாடி. அப்போ இங்கே என்ன நம்பர் வரும்? இங்கே என்ன நம்பர் இருக்குது ஃபஸ்ட்டு? 1, 6, 16 இருக்குது. அப்போ 16க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் பிஃபோர் நம்பர்னு சொல்லுவோம். அப்போ 16க்கு முன்னாடி என்ன நம்பர்? 15, 1, 5, 15 ஓகேவா. அடுத்தது 2, 0, 20 20க்கு முன்னாடி என்ன நம்பர்? 19, 1, 9, 19 அடுத்தது 2, 8, 28 28க்கு முன்னாடி 27, 2, 7, 27 அப்போ பிஃபோர் நம்பர்னால் ஒரு நம்பருக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் பிஃபோர் நம்பர்னு சொல்லுவோம். இங்கே என்னென்னலாம் பிஃபோர் நம்பராக இருக்குது? 15, 19, 27 இதெல்லாம் என்ன நம்பர்? பிஃபோர் நம்பர். ஏன் நம்ம இது பிஃபோர் நம்பர்னு சொல்கிறோம்? ஒரு நம்பருக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் என்னது பிஃபோர் நம்பர். அதனால தான் இதை நம்ம பிஃபோர் நம்பர்னு சொல்கிறோம். அடுத்தது பிட்வீன் நம்பர். இப்போ 9 அங்கே 11 கொடுத்துருக்காங்க. 9க்கு நடுவில் இங்கே என்ன நம்பர் வரும்? 9க்கும் 11க்கும் நடுவில் என்ன நம்பர் வரும்? 9க்கு அப்புறம் என்ன நம்பர்? 10. அப்போ 1, 0, 10 இதுதான் பிட்வீன் நம்பர். 1, 0, 10 தான் என்னது பிட்வீன் நம்பர். இங்கே என்ன நம்பர் இருக்குது? 3. இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க, இங்கே 5 இருக்குது. அப்போ 3க்கும் 5க்கும் இடைப்பட்ட நம்பர் என்னது? 4. என்னது? 4. அப்போ பிட்வீன் நம்பர் 4. இப்போ 19, 1, 9, 19 அடுத்தது 2, 1, 21 19க்கும் 21க்கும் இடைப்பட்ட நம்பர். 19க்கு அப்புறம் என்ன நம்பர்? 20. அப்போ 2, 0, 20 20யா. இப்போ நடுவில் இருக்கிற நம்பர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பிட்வீன் நம்பர்னு சொல்கிறோம் ஓகேவா. ஒரு நம்பருக்கும் லாஸ்டில் இருக்கிற நம்பருக்கும் இடைப்பட்ட நம்பர் தான் பிட்வீன் நம்பர் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா? ஆஃப்டர்னா என்னது பின்னாடி இருக்கிறது, பிஃபோர்னா முன்னாடி இருக்கிறது, பிட்வீன்னா சென்டர் அதாவது நடுவில் இருக்கிறது. ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் சென்டராக இருக்கிற நம்பர் தான் பிட்வீன் நம்பர் சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இதுமாரி ஆக்டிவிட்டி நம்ம புக்கில் இருக்குது, நீங்கள் வந்து வீட்டில் அதை செஞ்சு பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.